இன்றைய தினம் நாம் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கும் திரு தீன்தயாள் உபாத்யாயா அவரை பிறந்த தினமான 1916 ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் பிறந்தார். இவர் வந்து பாத்தீங்கன்னா சிறு வயதுல இருந்தே இந்துத்துவ அடிப்படைவாதியாகவே வந்தார். 1942 நமது தாய் கட்சியான RSS-இல் தன்னை இணைத்துக் கொண்டார். RSS-இல் இணைத்துக் கொண்டு மிகவும் சிறப்பாக செயல்பட்டு பிறகு ஜனசங்கம் உருவாக்கப்பட்ட போது அதன் நிறுவன தலைவர்கள் ஒருவரான ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் உதவியோடு அவரது காலத்துக்கு பிறகு இரண்டாம் தலைவராக ஜனசங்கத்தின் இரண்டாம் தலைவராக செயல்பட்டு நமது தாய் கட்சியான ஜனசங்கத்தை 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உருவாக்கிய பங்கு இவருக்கு உண்டு. பிறகு இவர் மதுராவில் ரயில் பயணத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது மர்மமான முறையில் கைவர்களால் கொல்லப்பட்டார். மிகச்சிறந்த ஒரு ஆன்மீகவாதி, எழுத்தாளர், சமூக சீர்திருத்தவாதி, அதையும் கடந்து இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவே வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு தேசப்பற்றாளர். நம்மளை எல்லாம் இன்று இயக்கிக் கொண்டிருக்கும் இயக்கம் எதுவென்றால் அதற்கெல்லாம் சொல்ல தேவையில்லை, இந்த RSS இயக்கம்தான். எல்லா இந்த பாரதிய ஜனதா கட்சி என்றாலே நமக்கு அடிப்படைவாதம் என்ன, அடிப்படையை கற்றுக் கொடுத்தது இந்த RSS இயக்கம்தான். இந்த RSS-ஐ பொறுத்தவரை அனைவருமே எளிமையாக இயல்பாகவே அவர்கள் வந்து மிகவும் எளிமையான தேசிய பற்றாளர்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஐயா ஷியாம் பிரசாத் முகர்ஜி எப்படி மர்மமான முறையில் காஷ்மீர் சென்று காலமானாரோ அதே இவரும் மதுராவில் தனது சொந்த ஊர் சென்று காலமாகிட்டார். இதற்கெல்லாம் இதெல்லாம் எதற்காக நான் சொல்ல வரேன்னா, நம்ம தேசத்துக்குன்னு உழைக்கிற முடிவு பட்டோம்னா நமக்கு வந்து மரணம், அதாவது மர்மமான முறையில் நடக்குது உறுதியாகிடும். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இந்த நம்ம தேச உயிரை துச்சமனம் வச்சு இந்த தேசத்துக்காக போராடினாங்க தலைவர்கள். அந்த மாதிரி அப்பேற்பட்ட தலைவர்களை கொண்ட இயக்கம் தான் நம்ம இயக்கம். அதனால் அந்த அப்பேற்பட்ட தலைவர்களின் வழியில் வந்த நாம் எல்லாம் மிகவும் ஒற்றுமையோடு இருந்து தேசத்திற்கும் இந்த தேச மக்களுக்கும் என்றென்றும் சேவையாற்றுவோம் என்று கேட்டுக்கொள் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.